ட்விட்டருக்கு போட்டியாக ஃபேஸ்புக்கின் தாய் நிறுவனமான மெட்டா அறிமுகப்படுத்தியுள்ள த்ரெட்ஸ் சமூக ஊடகத்தில் முதல் 7 மணி நேரங்களில் 1 கோடி பயனர்கள் தங்களை இணைத்துக் கொண்டுள்ளதாக மெட்டா நிறுவனத்தின் தலைவர் மார்க் சக்கர்பெர்க் தெரிவித்துள்ளார். ஒரே நாளில் 6 கோடி பயனர்கள் த்ரெட்ஸ் சமூக ஊடகத்தில் இணைந்துவிட்டனர். இது ட்விட்டருக்கு பெரிய அச்சுறுத்தலாக கருதப்படுகிறது. ஆரம்பித்து முதல் நாளிலேயே த்ரெட்ஸ் நிறுவனத்திற்கு ஏற்பட்டுள்ள இந்த வளர்ச்சியைத் தொடர்ந்து மெட்டா நிறுவனத்திற்கான ட்விட்டரின் வழக்கறிஞர் அலெக்ஸ் ஸ்பிரோ கடிதம் அனுப்பியுள்ளார். மெட்டாவின் த்ரெட்ஸ் செயலியை உருவாக்க ட்விட்டரின் முன்னாள் ஊழியர்கள் பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளதாகவும், அவர்களுக்கு ட்விட்டரின் வர்த்தக மற்றும் பிற ரகசியங்கள் நன்றாக தெரியும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. ட்விட்டர் தனது அறிவுசார் சொத்துரிமைகளை செயல்படுத்த விரும்புகிறது. ட்விட்டரின் வர்த்தக மற்றும் பிற முக்கிய ரகசிய தகவல்களை பயன்படுத்துவதை நிறுத்த மெட்டா உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் த்ரெட்ஸ் செயலி குறித்து கருத்து தெரிவித்துள்ள ஈலோன் மஸ்க், போட்டியிருப்பது சரிதான், ஆனால் ஏமாற்று வேலை இருக்கக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ளார். தொழிலதிபர் ஈலோன் மஸ்க் மூலம் கடந்த அக்டோபர் மாதம் வாங்கப்பட்ட ட்விட்டர் சமூக ஊடகத்துக்கு நட்பு ரீதியிலான போட்டியாக த்ரெட்ஸ் இருக்கும் என்றும் சக்கர்பெர்க் குறிப்பிட்டார். ட்விட்டரில் சமீப காலமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் மாறுபாடுகள் காரணமாக அதிருப்தியில் இருக்கும் பயனர்களை த்ரெட்ஸ் ஈர்க்கக்கூடும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். த்ரெட்ஸில் பயனர்கள் தாங்கள் விரும்பும் கருத்துக்களை 500 வார்த்தைகளில் பதிவிட முடியும். அதேபோல் ட்விட்டரில் உள்ள பல்வேறு அம்சங்களையும் த்ரெட்ஸும் கொண்டுள்ளது. இந்த தளத்தை பயனர்களுக்கு ஏற்றவாறு வைத்திருப்பது அதன் வெற்றிக்கு முக்கியமாக இருக்கும் என்று சக்கர்பெர்க் தெரிவித்திருந்தார். எனினும் ஈலோன் மஸ்க் இதுகுறித்து கூறும்போது, இன்ஸ்டாகிராமில் போலியான மகிழ்ச்சியில் ஈடுபடுவதை விட ட்விட்டரில் அந்நியர்களால் தாக்குதலுக்கு உள்ளாவது மேலானது என்று குறிப்பிட்டிருந்தார். ட்விட்டர் உரிமையாளர் ஈலோன் மஸ்க், மெட்டா நிறுவனர் மார்க் ஜூக்கர்பெர்க் இடையே நீடிக்கும் போட்டியின் அடுத்த கட்டமாக த்ரெட்ஸ் பார்க்கப்படுகிறது. கடந்த மாதம் இருவரும் நேரடியாக மோதிக்கொள்ள தயார் என்று கூறியிருந்தார்கள். உண்மையிலேயே அதனை நடத்த வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்களா என்பது தெரியவில்லை. ட்விட்டரை விட த்ரெட்ஸ் மிகப்பெரியதாக இருக்குமா என்று மார்க் சக்கர்பெர்க்கிடம் கேள்வி எழுப்பியபோது, இதற்கு சிறிது நேரம் எடுக்கும், ஆனால் 1 பில்லியனுக்கும் அதிகமான மக்களுடன் பொது உரையாடலுடன் கூடிய செயலி இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ட்விட்டருக்கு இதை செய்வதற்கான வாய்ப்பு உள்ளது, ஆனால் அதைச் செய்யவில்லை. நாங்கள் செய்வோம் என்று நம்புகிறோம் என்றார். செயலி பயன்படுத்தும் டேட்டாவின் அளவு தொடர்பாக போட்டியாளர்கள் விமர்சனங்களை முன்வைக்கின்றனர். ஆப்பிள் ஆப் ஸ்டோரின்படி பயனர்களின் அடையாளங்களுடன் இணைக்கப்பட்ட ஆரோக்கியம், நிதி மற்றும் தேடுதல் தரவு ஆகியவை இதில் அடங்கும். இதேபோல் த்ரெட்ஸ் கணக்குடன் இணைந்த இன்ஸ்டாகிராம் கணக்கை நீக்காமல் த்ரெட்ஸ் கணக்கை நீக்கம் செய்ய முடியவில்லை என்றும் சில பயனர்கள் அசௌகரியத்தை வெளிப்படுத்தினர். தற்போதைய சூழலில் உங்களின் இன்ஸ்டா கணக்கை நீக்காமல் த்ரெட்ஸ் கணக்கை நீக்க முடியாது. இதனை சரி செய்வது தொடர்பாக வேலை செய்து வருகிறோம். எனினும் உங்கள் த்ரெட்ஸ் கணக்கை எப்போது வேண்டுமானாலும் டியாக்டிவேட் செய்யலாம். உங்கள் த்ரெட்ஸ் கணக்கை டியாக்டிவேட் செய்வதன் மூலம் உங்களின் இன்ஸ்டாகிராம் கணக்கு டியாக்டிவேட் ஆகாது என்று தெரிவித்தது. த்ரெட்ஸ் தகவல்களை இன்ஸ்டாகிராம் செட்டிங்ஸ் பகுதிக்கு சென்று பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அல்லது நீக்கவும் செய்யலாம். இங்கிலாந்து உட்பட 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் இப்போது த்ரெட்ஸ் சமூக ஊடகத்தை பதிவிறக்கம் செய்ய முடியும். ஆனால் ஒழுங்குமுறை கவலைகள் காரணமாக இன்னும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இது அறிமுகப்படுத்தப்படவில்லை.